வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க. சீன் எடுக்கணும்னாலும் நீங்க ஷார்ட் பிலிம் எடுக்கணுமா, படம் பண்றீங்களா, சீரியலுக்கு வேணுமா, டெலிஃபிலிம் பண்றீங்களா, இந்த மாதிரி வியூலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாலு, ட்ரீஸ் எல்லாம் வச்சு. ஆனா சண்டை பேசுறது இல்லைன்னு சொல்லி ஷூட்டிங் ஹவுஸ்லயே நீங்க இந்த மாதிரி ஒரு கிச்சன் பாத்துருக்க மாட்டீங்க. பெட்ரூம் பாருங்க, இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே ஷூட்டிங் ஹவுஸ் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஹாலு, ரெண்டு பெட்ரூம். வெளியில நின்று நீங்க ஏதாவது சீன் எடுக்கணும்னா எடுக்கலாம், அது மொட்டை மாடி சீன் எடுக்கணும்னாலும். இப்ப இந்த குளம் வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. அந்த குளத்துக்குள்ளேயே ஒரு கோயிலும் இருக்கு, வயக்காடு, தோப்பு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி எல்லா அட்மாஸ்பியரும் இங்க இருக்கு. நீங்க இங்க வந்தா ஒரு ஃபிலிம் வந்து, ஒரு ஷார்ட் ஃபிலிமு, ஒரு டெலிஃபிலிமு, ஒரு சீரியலுக்கு உண்டான சிட்டி அட்மாஸ்பியரும் இருக்கு, வில்லேஜ் அட்மாஸ்பியரும் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம். நீங்க இங்க வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா நீங்க எடுத்துட்டு 2+ அப்படியே உள்ள போற மாதிரி சீன் எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். ஹாலில் வந்து சோஃபா, டிவி யூனிட், கம்ப்யூட்டர் செட்டப்பு இருக்கு, ஆர்டிஸ்ட்னு நடிக்கிறதுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஹவுஸை தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா வேப்பம்பட்டில் இருக்குது. நீங்கள் இந்த திருவள்ளூர், வேப்பம்பட்டு, திருநின்றவூர், ஆவடி, இந்த பிவிபி பக்கத்தில், இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஹவுஸ் தேடுறீங்கன்னா அந்த வீடு ஆப்டாக இருக்கும். பாருங்கள் வீடு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். உள்ள வந்து எல்லாமே செட் பண்ணி அப்படியே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா, படம் பண்ணுறீங்களா, சீரியலுக்கு வேணுமா, டெலிஃபிலிம் பண்ணுறீங்களா, இல்லைனா ஏதாவது கான்செர்ட் பண்ணுறீங்களா, எல்லாத்துக்குமே வீடு வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் கட்டின வீடு. வாங்க, நான் உள்ளே போய் காட்டுறேன், ரேட்டும் உள்ளே சொல்கிறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்களேன் நீங்கள், அப்படியே ஒரு பெரிய பார்க் இருக்குது, ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது அந்த பார்க். வந்து பக்கத்துலேயே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மாதிரியே ஒரு செட்டப்லேயும் நீங்கள் எடுக்கலாம். வீடுலாம் அவ்வளோ ரிச் லுக்காக இருக்குது. இதிலே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு வில்லேஜ் டைப்லேயும் வேணும், உங்களுக்கு சீன் எடுக்கணும்னாலும் இங்கே எடுக்கலாம். இந்த நகரில் வந்து ரொம்ப காமான ஏரியா, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அவ்வளோ அருமையான பிளேஸ் இது. வந்து வீடு சைடு வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடு. வந்து உங்களுக்கு ஷூட்டிங்க்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய வீடு இது. நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸான இடத்துல இருக்கும், ஒரு காருக்கு மேலே விட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்செஸ்டடாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமான ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு ஷூட்டிங்க்கு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கேட்டை திறந்து பாருங்கள், ஒரு ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட எலிவேஷன்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷன், வீட்டோட எலிவேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள கார் பார்க்கிங் பாருங்கள், 3 விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பார்க்கிங்கு. இது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு உள்ளவே வராண்டா ஏரியா மாதிரி, நடந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம். நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்தே நீங்கள் பேக் சைடும் போய்க்கலாம். பேக் சைட் போனீங்கன்னா ஒரு கிரீனிஷா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் வச்சு இந்த பக்கமாவும் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படியும் போலாம். நீங்க மெயின் என்ட்ரன்ஸோட எலிவேஷன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி, கண்ணாடியில கிளாஸ் டோர் போட்டு, ஒரு சிட்டிங் ஏரியாவோட கீழெல்லாம் கிரானைட்ஸ் போட்டு அவ்வளவு சூப்பரா பக்காவா இருக்கு. டோரே வந்து ஒரு அவ்வளவு ரிச் லுக்கா ஒரு டீக் டோர், செட்டிநாடு ஸ்டைல பண்ணிருக்காங்க. டோர் வந்து உள்ள என்ட்ரு ஆன உடனே ஒரு பெரிய ஹால். ஹால்ல பாருங்க உடன் சோஃபா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கவர் மாத்தணும்னா மாத்தி எடுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு லெதர் சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் கவர் போட் பண்ணலாம். ஒரு டீபாய், அழகான ஒரு டீபாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் உட்கார்றதுக்கும் பாருங்க அவங்களே ஒரு இது மாதிரி கிரானைட்டில் போட்டு அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பாருங்க, லைட்டிங்கோட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டைலிஷாக இருக்கு. அதே மாதிரி விண்டோவில் வந்து ரெண்டு சைடும் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இது நல்ல பிராடாக இருக்கு, ஷூட்டிங்க்கு நல்ல சூப்பரான ஏரியா, வந்து ஹைட்டாகவும் இருக்கு சீலிங் வந்து. அதே மாதிரி டிவி யூனிட் பாருங்க, டிவி யூனிட்டும் வந்து பெரிய டிவி யூனிட். இதில் வந்து நீங்கள் 55, 60, 65, 80 வரைக்கும் மாட்டிக்கலாம். அவ்வளவு பெரிய டிவி யூனிட் பெருசா கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் சைடுலயே ஒரு சிஎன்சி கட்டிங்ல ஒரு க்ளோசர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைனிங் ஏரியா, டைனிங் டேபிள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உட்டன்ல 6 வருது. அங்கேயும் ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்கிரீன் போட்டு ஒரு விண்டோ, மேல ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் இருக்கு, லாப்ட் பண்ணிருக்காங்க. கீழே வந்து ஒரு கிராக்கரி ரேக் ஒன்னு இருக்கு. இந்த சைடு ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க, கீழே க்ளோஸ் பண்ணி. இது வந்து
பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு அடுத்து வந்து ஒரு பூஜை கபோர்டு கொடுத்துருக்காங்க. மேலே லாப்டும் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பூஜை கபோர்டு நீங்கள் திறந்தீங்கன்னா உள்ள நல்ல ப்ராடாக இருக்குது. பூஜை சம்மந்தமான எது வேணாலும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். பூஜை பண்ணுற மாதிரி, ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே வந்து. பாருங்கள் இப்போ வந்து மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கிச்சன் ஏரியா பாருங்கள். நீங்கள் கிச்சன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஷூட்டிங் ஹவுஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிச்சன் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. சிம்னி வச்சுருக்காங்க. உள்ளவே ரெண்டு சைடும் ரெண்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த கிராக்கரிக்கு தனி யூனிட்டு, ஆயில் புல் அவுட்டு, மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே க்ளோஸ் பண்ணி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் கிச்சனுக்குள்ளேயே அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் கேமரா வச்சு அவ்வளோ நிற்கிறது, எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கிச்சன் சைட்லேயே உள்ள பாருங்க, உள்ள ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்கு. இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அங்கேயும் ஷூட் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே காமிச்ச ஏரியா தான் இது. வந்து பேக் சைடு போற மாதிரி அந்த சைடு நம்ம காமிச்சிருப்போம். வீட்டுக்குள்ள இருந்தே பின்னாடியும் போகலாம். பின்னாடியும் பாருங்க, அந்த வாஷ் ஏரியா தனியா, பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, வாஷிங் ஏரியா தனியா இருக்கு, பாத்திரம் கழுவுற ஏரியா அங்க வச்சு பாத்திரம் கழுவுறது ஏதாவது சீன் எடுக்கணும்னா எடுக்கலாம். பேக் சைடு ஏதாவது நின்று யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது டைலாக் இருந்துச்சுன்னா இங்க வச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சண்டை பேசுறது இல்லைன்னு சொன்னீங்க. பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பாருங்க. இதிலே உள்ள போனீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பிராடான ஒரு பெட்ரூம் வந்து நல்லா ஃபால் சீலிங் பண்ணி, பெட்டோட விண்டோஸ் வந்து ஸ்கிரீன் போட்டு, வார்ட்ரோப்ஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப் இல்லாமல் பீரோவும் இருக்கு, மேலே வந்து ஏசி 210 போட்டிருக்காங்க. அவ்வளோ அருமையா இருக்கு உங்களுக்கு. வந்து கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோர் போட்டிருக்காங்க. ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே ஷூட்டிங் ஹவுஸ் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வாலில் அவங்க பண்ணியிருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கலர்ஸ் கூட நல்ல ஷூட்டிங்க்கு ஏற்ற கலர். கேமராமேனுக்கு தெரியும் இந்த கலர்ஸ்க்கு நீங்க ஆப்டா என்ன ட்ரெஸ்ஸிங் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கலர்ல பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க, ஒரு அழகான ஒரு டாய்லெட், வெஸ்டர்ன் க்ளோசர் டாய்லெட். அதுவே வந்து ஒரு அவ்வளவு சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்க, டாய்லெட் மாதிரியே ஃபீல் வரல, அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஹால்ல இருந்து மேலே போற ஸ்டேர் கேஸ், 2+ அப்படியே உள்ள போற மாதிரி சீன் எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்டேர் கேஸ் கிரானைட்ல பண்ணி சைட்ல எல்லாம் வென்டிலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஹைட்டா இருக்கு பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்லாம் வந்து SS கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாருங்க, இங்க இருந்து நீங்க கேமரா ஆங்கிள் வச்சு அங்க நிக்கிற மாதிரி கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான செட்டப் ரெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க SS. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே பெரிய ஹால். இவங்க ஷூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாருங்க, 4x2 டைல்ஸ் அழகான கலர்ல போட்டு ஒரு பெரிய ஹால், ரெண்டு பெட்ரூம். உங்களோட லெஃப்ட் சைட்ல மேல ஏறி வந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. மேல பால் சீலிங்கே பாருங்க, எவ்வளவு ஒரு கிராண்ட் குப்புல பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நல்ல நீளமா பால் சீலிங் எல்லாம் அந்த ரூமே இருக்கு. ரெண்டு பக்கமும் பால் சீலிங் பாருங்க. மேல பாருங்க, உள்ள லைட்ஸ் எல்லாம் வந்து LED கொடுத்து, ஹாலில் வந்து சோஃபா, டிவி யூனிட்டு, கம்ப்யூட்டர் செட்டப்பு எல்லாமே போட்டு நல்ல இடம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்ல லைட்டிங், கேமராலாம் வச்சு எடுக்கிறதுக்கு, ஆர்டிஸ்ட்டுன்னு நடிக்கிறதுக்கு. ரொம்ப பெருசாக பிராடாக இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்த ரைட் சைடில் வெளியில் வந்து ஒரு வெஸ்டர்ன் க்ளோசர் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இதுலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பாருங்கள், மேலே அந்த பக்கம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம். இந்த லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து மொத்தம் 3 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் இருக்குது. இங்கேயும் ஏசி பண்ணி உங்களுக்கு வந்து வால் கலர்ஸ் கூட உங்களுக்கு நல்லா அந்த ஷூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் பண்ணி, சீலிங் ஹைட்லாம் நல்ல ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாருங்கள், ரெண்டு பெட்ரூம்னு காமிச்சோம் இல்லையா, அதில் பெட்ரூமில் உள்ளே போய் பார்க்கலாம். நல்ல பெருசா பா சீலிங் ஹைட்லாம் நல்ல கேமரா வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, லைட்டிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பெட் போட்டு ஏசி பண்ணி இந்த பக்கம் வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் உங்களுக்கு லைட்டிங் இருக்குது. பெரும்பாலும் இந்த லைட்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ஒரு சீரியலோ, ஒரு டெலிஃபிலிமோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். படத்துக்குனா தான் உங்களுக்கு நிறைய லைட்டிங் தேவைப்படும். அதுவும் நீங்கள் இங்கே வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. வால் கலர்ஸுமே நல்ல கலர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஸ்க்ரீன் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா, UPVC டோர் போட்டு அதை நீங்கள் திறந்துட்டு வெளியில் போய் கூட ஷூட் பண்ணலாம். இந்த பெட்ரூம்லேயும் ரைட் சைடில் ஒரு வெஸ்டர்ன் க்ளோசர் டாய்லெட் இருக்குது. அங்கே பார்த்தா அதே பெட்ரூம் தான் மாதிரி தான் இந்த பெட்ரூமும், உள்ளே வந்து அதே செட்டப்பில் இந்த பெட்ரூமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா. வெளியில் நின்று நீங்கள் ஏதாவது சீன் எடுக்கணுன்னா எடுக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு பால்கனி ஏரியா எஸ்எஸ்ல வந்து கிளாஸ் பீடிங் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி நல்லா இருக்கு. பாருங்க அந்த வெளியில உள்ள வியூஸ் வந்து ஒரு சிட்டி சைடு நின்று பேசுற மாதிரி ஏதாவது வெளியில லொகேஷன் காமிச்சு எடுக்கிறீங்கன்னா இங்க நின்று நீங்க எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு இது வந்து. இந்த சைட்லாம் நீங்க ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படியே நீங்க பால்கனியில நடந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனியில அப்படியே போய் அந்த பக்கமும் நீங்க நான் பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, பெட்ரூமுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி சுத்தி வரலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல போற ரெயிலிங்கும் பாருங்க எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கிரானைட்ல வந்து போட்டு மேல வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க மேல ஏதாவது மொட்டை மாடி சீன் எடுக்கணும்னாலும் மேல போய் நீங்க எடுத்துக்கலாம். நல்ல பிராடா பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய வீடு இது வந்து பாத்தீங்கன்னா. போற இடத்துல மேல கிளாஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு லைட்டிங்காக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓபன் ஏரியா மேல போறதுக்கு கண்ணாடியில போட்டிருக்காங்க. சைட்லாம் வந்து ஒரு லிண்டல் மாதிரி ஸ்டைலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில கீழே என்ட்ரன்ஸ்லயே உட்டன் ஃப்ளோரிங் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்கேயும் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு. ஒருத்தரோட வீடா இதை புக் பண்ணி வச்சு கூட ஒரு 10 டேஸ்க்கு எடுக்கலாம். ரேட்டும் பாத்தீங்கன்னா நீங்க அங்க கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரேட் எல்லாம் வந்து நியூ பில்டிங் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா நல்ல பிரீமியமான கலர்ஸ் பண்ணி அவ்வளவு ரிச் லுக்கா நல்லா இருக்கு இந்த வீடு வந்து. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்க ஷூட்டிங்க்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. உங்க ஷார்ட் பிலிமுக்கோ உங்க படத்துக்கோ உங்க சீரியலுக்கோ உங்க டெலிஃபிலிமுக்கோ தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இவங்க கிட்ட நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்ப இந்த குளம் வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே இருக்கு. இந்த குளத்துல இருந்து உள்ள போனா அந்த வீடு, அந்த குளத்துக்குள்ளேயே ஒரு கோயிலும் இருக்கு. ரோடு எல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கு. நீங்க ஷூட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஊருக்கு அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 200 மீட்டர்ஸ் வெளியில வந்தீங்கன்னா வயக்காடு தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி எல்லா அட்மாஸ்பியரும் இங்க இருக்கு. நீங்க இங்க வந்தா ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமு ஒரு டெலிஃபிலிமு ஒரு சீரியலுக்கு உண்டான சிட்டி அட்மாஸ்பியரும் இருக்கு, வில்லேஜ் அட்மாஸ்பியரும் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம். நீங்க இங்க வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா நீங்க எடுத்துட்டு போகலாம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷூட்டிங் ஹவுஸ் வந்து வேப்பம்பட்டில் இருக்கு. இந்த ஷூட்டிங் ஹவுஸோட ரேட் பாத்தீங்கன்னா கீழே காமிச்ச பெரிய ஹாலு கிச்சனு டைனிங் ஏரியா ஒரு பெட்ரூமு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெளியில எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற ஏரியா வெளியில உள்ள வராண்டா முன்னாடி கார் பார்க்கிங்கு பேக் சைடு கார்டனிங் இந்த மாதிரி இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்ட் வந்து 9,999 தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுல உள்ள பொருட்களையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல உள்ள திங்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை எல்லாமே நீங்க பெட்டா இருக்கட்டும் டைனிங் ஏரியாவா இருக்கட்டும் கிச்சனா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓனா சமைக்கிற பொருள் அதெல்லாம் வெளியில இருந்து கொண்டுக்கணும். மத்த அவங்க சொல்ற பாத்திரத்துல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. கீழே மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ரேட் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் வந்து தனி, அது நீங்க என்ன யூனிட் ஆகுதோ அந்த யூனிட் நீங்க கொடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மேலெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதோட சார்ஜ் வந்து தனி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும்னா அந்த ரேட்டை வந்து நீங்க அவங்க கிட்ட பேசிக்கணும், ஃபோன்ல சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது நீங்க மொத்தமா பேக்கேஜா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பேக்கேஜில் வரீங்களா, 10 நாள் வேணுமா ஒரு மாசம் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரேட் பேசிக்கலாம். நான் சொன்னது வந்து ஒரு நாளுக்கான ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் இந்த வீடு வேணும்னா உங்களுக்கு 15,000-20,000 சொல்லுவாங்க பொருளோட. இவங்க 9,999 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் இந்த நம்பர் கொடுக்குறேன், அவங்க கிட்ட நீங்க பேசிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.